சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த சினிமா அப்டேட்ல முதலாவது ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். சண்டேவில் கணவர் குழந்தையுடன் என்ஜாய் செய்யும் வனிதா விஜயகுமார். நாளைக்கு வெளியாக உள்ள தில் பேச்சாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர். கூடிய சீக்கிரத்தில் அப்பாவாக போகும் பிரியமானவளே சீரியல் நடிகர். பிறந்த நாளில் வீட்டில் கலாட்டா செய்யும் சாண்டி. தமிழ்நாட்டில் தொடரும் பிரச்சனைகளுக்கு முடிவுதான் என்ன என்று பொங்கி எழுந்த நடிகர் பிரசன்னா. இந்த எல்லா ஹெட்லைன்ஸையும் நம்ம டீடைலா வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று மறைந்த நடிகை மஞ்சுளா அவர்களுக்கு பிறந்தநாள். அவங்களுடைய பொண்ணான வனிதா விஜயகுமார் அவங்களுடைய அம்மாவுக்கு சூப்பரான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க. இதே நாள் போன வருஷம் பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து கூட விஷ் பண்ணாங்க நம்ம பாத்துருக்கோம். சோ இந்த வருஷம் அவங்க தன்னுடைய சோசியல் மீடியா மூலமா அவங்களுடைய அம்மாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க மட்டும் கிடையாது, வனிதா விஜயகுமார் அவர்களுடைய பொண்ணுங்களும் அவங்களுடைய அம்மாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு சண்டே. சண்டே நாளே எல்லாருமே ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுல ஜாலியா இருப்பாங்க. ஆனா இப்போ கடந்த சில மாதங்களாகவே எல்லாருமே வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. இதுல வனிதா விஜயகுமார் அவர்கள் திருமணத்திற்கு அப்புறமா ஃபுல் ஃபேமிலியோட ரொம்பவே பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோ ஒண்ணு இப்ப ரீசெண்டா போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல அவருடைய கணவரான பீட்டர் பால் அவர்கள் இருக்காங்க. அண்ட் அவங்க, அதாவது வனிதா விஜயகுமார் அவர்கள், தன்னுடைய மகளுக்கு கிஸ் பண்ற மாதிரியான ஒரு கியூட்டான வீடியோ தான் அது. வனிதா மேம் இப்படி எல்லாம் ஒரு வீடியோ போட்டா கண்டிப்பா அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வராம இருக்கவே இருக்காது. சோ இந்த வீடியோக்கும் பாத்துட்டீங்கன்னா நிறைய பேரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அடிச்சு தள்ளிருக்காங்க. உங்களுடைய ஒருத்தர் சந்தோஷத்துக்கு ஒரு குடும்பத்தை பிரிச்சிட்டீங்க, அங்க ரெண்டு குழந்தைங்க கஷ்டப்படும் போது இங்க நீங்க மட்டும் என்ஜாய் பண்றீங்க, அப்படி இப்படின்னு பல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு கீழே வந்திருக்கு. பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், வனிதா மேம் இந்த மாதிரியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பா கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. சுஷாந்த் அவர்கள் கடைசியா நடிச்ச தில் பிச்சரா திரைப்படம் இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம். சோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு இல்லையா, அவரும் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் அப்டேட்ட தன்னுடைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. சோ நாளைக்கு இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. சுஷாந்த் அவர்களுடைய லாஸ்ட் பிலிம் அப்படின்றதுனாலயே இந்த படத்துக்குன்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. படம் பாக்கிறதுக்கு நிறைய ரசிகர்கள் ஆவலா இருந்தாலும் ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் என்னன்னா, இது வந்து சுஷாந்த் அவர்களுடைய கடைசி திரைப்படம், இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாம ஓடிடில ரிலீஸ் பண்றதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாவே இருக்கு. பட் இந்த படம் எப்படி, அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆனாலும் சரி இல்ல ஓடிடினாலும், இந்த படத்துக்குன்னு பயங்கர ரெஸ்பான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். இந்த தில் பேச்சாரா திரைப்படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த படம் ரிலீஸ் அப்புறம் பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பிரியமானவளே சீரியல் மூலமா பிரபா அப்படின்ற ஒரு கேரக்டரை பண்ணி ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒரு நடிகர் தான் கார்த்திக் வாசு. சில வருடங்களுக்கு முன்னாடி இவருக்கு திருமணம் ஆச்சு. இப்போ இவர் தன்னுடைய மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சந்தோஷமா சோசியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. வாசு அவர்களுடைய மனைவி இப்ப 7 மாதம் கர்ப்பமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தன்னுடைய மனைவிக்கு ஒரு குட்டி ஒரு ஃபங்க்ஷனையும் பண்ணிருக்காரு. இது வந்து ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் தான், வெறும் ஃபேமிலியோட மட்டும் தான் பண்ணிருக்காங்க, இது பேபி ஷவர் கிடையாது அப்படின்னு வாசு அவர்கள் சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் தேவை அப்படின்றதையும் சொல்லிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டுல இப்பெல்லாம் கொஞ்ச நாளாவே கிரைம் அதிகரிச்சுட்டே போகுது. ஒரு நாளைக்கு ஒரு ஹேஷ்டாக்னு இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. இதை பத்தி நடிகர் பிரசன்னா அவர்கள் ரொம்பவே கோபமா ஒரு விஷயத்த ட்விட்டர்ல ட்வீட் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம நாட்டுல ஒரு கிரைம் நடந்துட்டே தான் இருக்கு. ஒரு நாள் கிரைம் நடக்குதா, அதை பத்தி நம்ம ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுறோம். அடுத்த நாள் இன்னொரு விஷயம் நடக்குதா, இன்னொரு கிரைம் நடக்குதா, அத பத்தி ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணி அதை ட்ரெண்ட் பண்றோம். முன்னாடி நாள் நடந்த விஷயத்தை மறந்துடுறோம். அதுக்கப்புறமா வேற விஷயம் நடக்குதா, நம்ம அப்படியே மாறி மாறி போறோமே தவிர, இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கிடைச்சது அப்படின்றத ஒரு நிமிஷம் நம்ம திரும்பி பாக்குறோமா, கடைசியில அந்த பிரச்சனை என்னாச்சுன்றது கூட நம்ம பேசுறது கிடையாது. இது மட்டும் இல்ல, மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு ரொம்பவே போல்டா ஸ்ட்ராங்கா பிரசன் அவர்கள் சொல்லிருக்காரு. இன்னைக்கு சாண்டி அவர்களுக்கு பிறந்த நாள், நம்ம காலையில கூட பார்த்தோம் தர்ஷன். அது மட்டும் இல்ல, இன்னும் பல செலிபிரிட்டிஸ் அவருக்கு விஷ் பண்ணிருக்காங்க. சாண்டி அவர்களுக்கு வீட்ல கேக் வேணுமா, கேக் நம்ம வெளியில போய் வாங்க முடியாது இல்லையா, அதனால அவங்களுடைய அம்மா வீட்ல இருந்த பழைய பிஸ்கெட்டை தண்ணியில கரைச்சு ஒரு கேக் மாதிரி பண்ணி கொடுத்திருக்காங்களாம். இந்த பிஸ்கெட் கேக் பத்தி ரொம்பவே சைல்டிஷா நக்கலா கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருக்காரு. சண்டே ஆன போதும் சாக்ஷி ஏதாவது சின்ன சின்னதா ஒர்க் அவுட் பண்ற சில மெத்தட்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. அந்த வகையில இப்பவும் ஒரு வீடியோ ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த ஒர்க் அவுட் பயங்கர ஈஸி தான், ஒண்ணுமே இல்ல, பில்லோவை லெப்ட்ல இருந்து ரைட்ல வைக்கிறாங்க, ரைட்ல இருந்து லெப்ட்ல வைக்கிறாங்க. இது இந்த உலகத்திலேயே இருக்கிற பயங்கர ஈஸியான ஒர்க் அவுட் நினைக்கிறேன். சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.